ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனிங் சீன்லேயே இந்த சாக்லேட் ஏது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் போயிட்டு ஜிங் கிட்ட கேட்க ஹீரோ தான் கொடுத்தேன்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோயின் நேராக போய் ஹீரோ கிட்ட, ஏன்டா அந்த சாக்லேட் அங்கே கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சண்டை போட, ஹீரோ சொல்கிறான் நான் கொடுக்கலடி அவ்வளோதான் எடுத்துகிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோன் சொல்கிறான் போதும்டா போதும், இதுக்கு மேலே என்னால் முடியல, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், இந்த 3 வருஷம் பழகுனது சும்மாவா, நான் உனக்காக எல்லாம் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்க கூட மாட்டேங்கிறல, ஓகே இனி நான் உன்கிட்ட திரும்பி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. போன ஹீரோயின் எல்லா பொண்ணுங்களை மாதிரியும் சோக ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த பேங்க் வந்து காரில் அவளை ரைட் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் வந்து நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து அதில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ நீ ரொம்ப பிஸியாக இருப்பேயே, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போயிருப்பேன், ஆனால் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் சொல்கிறான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கேருந்து ஹீரோயின் ஆர்ட் காலருக்கு கூட்டிகிட்டு போக ஹீரோயின் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுறா. மறுநாள் ஹீரோயின் லேபுக்கு கூட வரல. பேங்க் மறுநாளும் ஹீரோனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். அவன் சோகமாக இருக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரீனா ஹீரோக்கு கால் பண்ணி உன் ஃப்ரெண்டு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் தெரியாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் போயிட்டு ரீனாவை பார்க்குறா. ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுல செம ஹாப்பி, ஒன்றா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் காலேஜிலேருந்து வர அப்போ ஹீரோவுமே வரான். ஹீரோ வந்து எதுக்க போகிறான், ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஹீரோக்கு வந்து இப்போ தான் ஹீரோனோட அருமையே புரியுது, அவளை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு நிற்கிறான். காலேஜில் வந்து ஹீரோனை பாப்புலர் நாவலுக்கு வந்து ட்ராயிங் பண்ண செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோனுக்கு சொல்ல வேணும் செம்ம ஹாப்பி, கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிடுவா. ஹீரோ ரூமுக்கு வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவகிட்ட என்னை அவள் கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாப்புலர் நாவல் ப்ளஸ் ஹீரோ பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா சயின்ஸ் குரூப் ரிசர்ச், அது ரெண்டுக்குமே பேங்கோட கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால டின்னருக்கு கூப்பிட ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஜிங்கு இன்னொரு பையன் 3-4 பேர் வந்திருக்காங்க. அங்கே பேங்க் வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மீனை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்க, ஹீரோ உடனே அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் கிட்ட பேங்க் கேட்குறான் உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ செம்ம காண்டாயிடுறான். இதை பார்த்தா ஹீரோ அங்கேருந்து கடுப்பாகி ரெஸ்ட் ரூமுக்கு போக பேங்க் பின்னாடியே போயிட்டு எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ சொல்கிறான் அவளுக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை ஹீரோயின் வந்து பார்த்துடுறா. ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போக ஹீரோ பின்னாடியே போய் சமாதானம் பண்ணுறா. பட் ஹீரோயின் நான் உன் பின்னாடியே வந்து வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன், இனிமே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் ரீனா ஹீரோயினுக்கு கால் பண்ணி நம்ம எப்படியாவது ஹீரோட ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஹீரோ ரூமில் தான் இருப்பான், அதனால நம்ம எப்படியாவது ஹீரோவை நாளைக்கு ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோயின் ரூமுக்கு வரா, அப்போ அவளுக்காக ஒரு கிஃப்ட் வந்து பேங்க் கொடுத்து அனுப்பியிருக்கான். அதனால கால் பண்ணி கேட்க, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, கரெக்டு தான் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நீ யூஸ் பண்ணு, எனக்கு வேற ஒரு கால் வருது ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஃபோனை கட் பண்ணிடுறான். மறுநாள் ஹீரோயின் ரீனா 2 பேரும் சேர்ந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஹீரோவோட ரூமை வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ரீனா போயிட்டு கதவை தட்ட ஹீரோ தான் ஓப்பன் பண்ணுறான். உள்ளே வந்த ரீனா அவளை வெளி வெளுன்னு வெளுக்க, இவங்க எடுத்து போயிட்டு சமாதானம் பண்ண உடனே நீங்கள் எடுத்து முதல்ல வெளில போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில் கிட்ட தள்ளிட்டு, இவ உள்ளே போய் ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறேன், என் கால் எடுக்கலை, நீ காலேஜிலேருந்து சஸ்பெண்ட் ஆனால் என்ன, இதுக்கு ஏன் என்னை பார்த்து ஒழியிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் கோபத்தில் கத்திடுறான். இதனால் கோவப்பட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ ஹீரோயின் வந்து வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோட ஃப்ரெண்டு ஐயோ இவ இல்லாமல் வாழ முடியாதே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு போக, அங்கே யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆக பயங்கரமாக பயந்துடுறான். போய் பார்த்தா அவள் இல்லை. கொஞ்ச நேரத்தில் அவள் வர 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதை பார்த்தா ஹீரோ ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி. ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே உள்ள கோவம் போகலை. ஹீரோயின் அங்கேருந்து கிளாஸுக்கு கிளம்பிடுறா. ஹீரோ போயிட்டு அவங்க அப்பா பார்க்க அவர் இப்போ கொஞ்சம் ஓகே, அதனால பேசிக்கிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோ அவன் ரூம்மேட் கிட்ட எனக்கு எப்படியாவது ஹீரோயினை சேர்றதுக்கு வழி சொல்லிடா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கேட்க, அவனும் எனக்கு அப்போவே தெரியுண்டா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே வந்து எல்லாரும் ட்ரிப்புக்கு கிளம்ப ஃபஸ்ட்டே ஹீரோ வந்து வரலன்னு தான் சொல்லியிருப்பான், ஆனால் ஹீரோயின் வர்றாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஹீரோவும் வரான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தாக்கா அந்த ட்ரிப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணதே பேங்க் கம்பெனி தான், அதனால பேங்கும் நினைக்கிறான். இதை பார்த்தா ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. வழக்கம் போல 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு மட்டும் எங்கே போனாலும் ஃபேன்ஸ் மட்டும் குறையவே மாட்டேங்குது. எல்லாரும் லிஃப்ட்டுக்காக போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஹீரோயின் உள்ளே போக பார்க்க உடனே ஹீரோ வந்து அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லையே இடம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உடனே அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான். அவங்க ரெண்டு உள்ளே போயிட்டு ஆமாம்மா ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்து கேட்குறா உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ கேட்குறான் நீ என்கூட டேட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோ அவளை பொறுமையாக நிறுத்தி இங்கே பாருடி, நீ ரிட்டர்ன் ஸ்கூல் படிக்கவளோ உன்னை பார்க்குறதுக்காக நான் வந்தேன், அப்போ நீ பேங்க் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னனால தான் கஷ்டப்படுறேன்னு, ஸோ என்னால மறுபடியும் நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தப்பையும் கூட நான் உங்ககிட்ட கோவமாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் ஓகே பேசி முடிச்சிட்டியா நான் போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே ஹீரோ அட எருமை மாடு, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னா உன்னை அவாய்ட் பண்ண, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்ததுனால தான் உனக்கு உன்னோட ஃபியூச்சர் தெரியும்,
அப்படிங்கிறது நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயின் சொல்றா, நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டதெல்லாம் பெருசா தெரியல, ஏன் தெரியுமா, அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ண, ஆனா உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போக, கொஞ்ச நேரத்துல ஹீரோ கிட்ட ஜிங் வந்து பேசுறா, நீ என்ன ஹீரோனை லவ் பண்றீ அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசி அவளை கரெக்ட் பண்ணி எப்படியாவது ஹீரோன் அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதனால ஹீரோயின் பார்க்குக்கு ரெடி பண்ணி போனா அங்க ஹீரோ வரா, பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு, நீ எங்கடா இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் தான் உன்னை இங்கே வர வச்சேன்னு சொல்லலாம்ல, எனக்கு அப்பயே நினைச்சேன்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டை திட்டுறா. நெக்ஸ்ட் அங்கே ரெண்டு பொண்ணுங்க வந்து ஹீரோ கிட்ட பிளாட் பண்ண, ஹீரோ உடனே தோனிக்கா ஒரு என் கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் உன்னை திட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை ஹீரோயின் காதில் வாங்கலை, வாங்கிடுதானே அவ்வளோதான். நியூஸ்னு ஒரு கேம் இருக்கு, அந்த கேமை விளாட்லான்னு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. அந்த கேம் எப்படின்னாக்கா நிறைய கதவு கதவா இருக்கும், அதுல கரெக்டான கதவை திறந்து வெளியில வரணும். ஹீரோயின் சொல்றா, இதுல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க சொல்றத மத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஹீரோயின் உள்ள போயிட்டு கொஞ்சம் பாதிலே பயந்துடுறா, பயந்துட்டு ஐயோ ஹீரோ எங்கடா இருக்க எங்கடா இருக்கன்னு சொல்ல, ஹீரோ அங்க வந்து அவளுக்காக ஹெல்ப் பண்றான். ரெண்டு பேரும் வெளியில வந்த பிறகு கிடுக்கிடுமே ஓடி வந்து ஹீரோயின் கோட்டை தொட்டுட்டு, நான் தான் வின் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ உடனே ஏறி நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோயின் சொல்றா, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான் தானே ஃபர்ஸ்ட் இல்ல வந்து அதனால நான் சொல்றதை நீ கேட்கணும்னு சொல்ல, ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் நிறைய கேம்லாம் விளையாடுறாங்க, இப்பதான் பழைய பாண்டிங்லாம் திரும்ப வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் சொல்றா, நான் அந்த கேம்ல வின் பண்ணனேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன பண்றேன்னா ஒரு பொம்மை வேஷம் போட்டு எனக்கு பலூன் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் வேற வழி அப்படிங்கிற மாதிரி சரின்ட்டு போயிட்டு ஒரு பொம்மை வேஷம் போட்டுட்டு வர, அங்க இருக்கிற பசங்கள்லாம் வந்து எனக்கு பலூன் வேணும் பலூன் வேணும் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ஒரே ஒரு பலூனை கொண்டாந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுறா. கொஞ்ச நேரத்துல வந்து மழை வந்துருது, அதனால அங்கிருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கேட்கறா, உனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மழை வந்தது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோ சொல்றான், எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம சார்கிட்ட மாட்டிக்கிட்டோம், அப்ப நான் வந்து சட்டையை உன் மேல பொத்திட்டு உட்காந்துருந்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு அவளை கிஸ் பண்ண ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறா. ஹீரோவும் ஹீரோனும் ஹோட்டலுக்கு வராங்க. அப்ப பேங்க் வந்து பேசுறான், ரெண்டு பேரும் வழக்கம் போல அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட பேங்க் பேச ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்றான். ரெண்டு பேரும் ஹீரோயினை கொண்டு போய் விடுறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா, நானே போய் வண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ சொல்றான், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பேங்க் அங்கிருந்து போயிடுறான். சொல்றான், நாளைக்கு எனக்கு காம்படிஷன் இருக்குடி, நீ வரணும் எனக்கு சப்போர்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக. மறுநாள் ஹீரோயினுக்காக ஹீரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் அந்த இதுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிங்கு பிளான் பண்ணி அவளை ரூம்ல வச்சு பூட்டிடுறா. ஹீரோயின் வல்லங்கிறதுனால ஹீரோ சமகாண்டாகி அவ ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு கேட்க, அவ ஃப்ரெண்டு அவளை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்து தேடுறான். தேடி ஒரு வழியா ரூம்குள்ள இருக்கிறத பார்த்து அவளை காப்பாத்திடுறான். அந்த காம்படிஷன் நடத்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்காக அவன் பண்ணதை காமிக்கிறான். பார்த்தா ஹீரோயினோட டைரியில இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லா பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்தா ஹீரோனுக்கு செம ஹாப்பி. ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்து, நீ என்னோட லைஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் செம ஹாப்பி ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயின் வந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வாட்ச்மேன் வந்து, ஏய் இங்க என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு கொண்டு போய் சார்கிட்ட மாட்டி விட ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பேங்க் வந்து அவளை காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு போறாங்க. வழக்கம் போல ஹீரோவும் பேங்கும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோதான் லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான் இல்லையா, அதனால எல்லாருக்கும் டின்னர் பார்ட்டி கொடுக்க, ஹீரோயின் நீ ஒன்னும் ஆசையை வளர்த்துக்காத அப்படிங்கிற மாதிரி கேட்க, பரவாயில்ல இருக்கட்டும் டி டின்னர் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து டின்னருக்கு கூட்டிட்டு போறான். எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஏதாவது கேம் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல என்னன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு யாரு பதில் தெரியலையோ அவங்க வந்து திங் சாப்பிடணும், அதுதான் அந்த கேமோட ரூலு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஹீரோ தான் நம்ம ஜிங்கு கிட்ட கேட்குற மாதிரி வருது. ஹீரோ கேட்குறான், நீ ஏதாவது ரீசெண்டாக தப்பு பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜிங் நான் உன்னோட சாக்லேட்டை வாங்கி திருடுறதுங்கிறதாக இப்படிலாம் பேசுறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ தான் அது இந்த ட்ரிங்கை எடுத்து குடிக்கிறான். ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறான், ஏன் இப்படிலாம் கொஸ்டின் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ வந்து அதுக்கு பதிலாக எனக்கு என்னமோ ஒன்றே தான், அவள் தான் ரூமில் வச்சு பூட்டினான்னு தோணுது, அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி திட்டுறா. இவங்க ரெண்டு பேரும் சேட் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கிறத நம்ம பேங்க்கும் பார்க்குறான். பார்த்துட்டு கொஞ்சம் காண்டாக தான் ஆகுறான். ஹீரோயினையும் பேங்கையும் கோத்து விட்டாக்க நமக்கு ஹீரோ கிடச்சிருவாங்கிற ஆசையில் ஜிங் என்ன பண்ணுவானா, வேணுக்கு முன்னே பேங்க் கிட்ட அஞ்சாம் நம்பரையும் ஹீரோயின் கிட்ட நாலாம் நம்பரையும் கொடுத்து, இப்போ அஞ்சாம் நம்பரும் நாலாம் நம்பரும் கிஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் பயப்படுறா. இதை பார்த்த ஹீரோ வந்து அவகிட்ட தான் கார்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவனோட கார்டை கொடுத்துட்டு இவன் மாற்றிக்கிறான். உடனே ஹீரோவும் பேங்கும் தான் கிஸ் பண்ணிக்க முடியாதுல, அதனால ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. முடிஞ்சு போகக்குள்ள பேங்க் வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறான், நீ எப்படின்னு கொஞ்ச நாள் அப்ராடு போக பரல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்து விட்ற, நீ கொஞ்சம் நகர்ந்துக்க நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து என்னமோ கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோவுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை டெக் கம்பெனி ஓனரை பார்த்துட்டு வரலாம் வா அப்படிங்கிற மாதிரி பேங்க் கூட்டிகிட்டு போக, அவளுக்கு ஒரு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஹீரோயினும் அதை போட்டுக்கிறா. அதுக்கு கைமாற நான் அவளுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் டெக் கம்பெனியை பார்க்க போக அவர் பேசுறது கொஞ்சம் கூட ஹீரோயினுக்கு பிடிக்கல, அதனால அங்கேருந்து வெளியில் வந்துடுறா. உடனே பேங்க்கும் பின்னாடியே வந்து அவளுக்கு சமாதானம் பண்ண,
திரும்ப போயிட்டு அந்த சார்கிட்ட பேசுகிறா. ஆனால் அவர் பேசுறது கொஞ்சம் கூட ஹீரோயினுக்கு பிடிக்கல, அதனால கான்ட்ராக்டில் சைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் கொஞ்சம் அதிகபட்ச சிந்தனமாக பேசுகிறாரு. உடனே ஹீரோ அங்கே வந்து ஹீரோயினை காப்பாற்றி அங்கே இருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீல்ஸ் போட்டுக்கிறது அவள் காலுக்கு வலிக்குமேனு சொல்லிட்டு ஷூவெல்லாம் வாங்கியாந்து மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பேங்க் வந்து ஹீரோயின் கிட்டே பேசுகிறான், இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு, இதை ஏன் விடுற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் சொல்லிடுறா, இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த செயினையும் திருப்பி கொடுத்துட்றா. இது பேங்குக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோ வந்து ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா, ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டோர் முடிஞ்சு கிளம்பும்போது ஹீரோயினும் ஹீரோவும் ஒரே சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்து ஜிங்குக்கு காண்டாகி ஹீரோயினுக்கு நிறைய வேலை கொடுக்க ஹீரோயின் டக்குன்னு ஒரு ஹெட்செட் எடுத்து ஹீரோவுக்கு ஒன்று மாட்டி அவள் ஒன்று மாட்டிக்கிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்கிடுறா. இதை பார்த்தா ஹீரோ அவருக்கு குளிர்மின்னு சொல்லிட்டு சட்டையை கலட்டி போத்தி விட ஹீரோயின் லைட்டாக சிரிக்கிறா, ஏன்னா முழிச்சிட்டே தான் இருப்பா போல. அதுக்கப்புறமா ஹீரோட ஷோல்டரில் சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறமா அவங்க வர வேண்டிய இடம் வந்துடுது. இடம் வந்த உடனே ஹீரோயின் இறங்கி போயிடுறா. ஜிங்கு ஹீரோ கிட்ட போய் பேசி பார்க்குறா, என்னை ஏன் உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ சொல்கிறா, அவள் வந்து ஹீரோயினை வச்சு பூட்டிட்டு இல்லையா அந்த வீடியோவை எடுத்து காட்ட ஜிங் அங்கேருந்து போயிடுறா. நம்ம பேங்கோட பாஸ் வந்து பேங்கை கூப்பிட்டு, நீ எப்படியாவது ஹீரோவை அந்த ஆஃபீஸில் இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் திருடி தர சொல்லு, நீ போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பேங்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயும் ஒரே ஜாலி தான், ஒரே ஐஸ்கிரீம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிறது இப்படிலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா பேங்கு கொஞ்சம் மனசு வெடிச்சுட்டு தான் இருந்தாலும் ஹீரோ வந்து ஹீரோயின் அங்கேருந்து போக சொல்லிட்டு பேங்க்கிட்ட போய் பேசுகிறான், நீ எப்படியாவது அந்த ஆஃபீஸில் இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா. உடனே பேங்க் வந்து, அந்த ஆஃபீஸில் இருந்தால் உங்கள் அப்பாவை ஏமாற்றினாங்க, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்பாவே இதில் ஈஸியாக வெளில கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ கூட நம்ம ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். ஹீரோயின் ஹீரோவுக்காக ஒரு அழகான ஷூ கிஃப்ட் கொடுக்க ஹீரோ கேட்குறான், ஏதிரி உனக்கு இது இந்தாடி இந்த காசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்கிறா, இந்த காசுலாம் நீ ஒன்றும் ரிட்டர்ன் தர வேண்டாம், நான் கார்ட்டூன் வரைஞ்சி கொடுத்தேன்ல அங்கேருந்து வந்த அட்வான்ஸு, ஸோ நான் இது உனக்காக மொத்தம் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு, இதை நீ யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஹாப்பி ஆகிடுறான். கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினுக்கு கால் வருது, நீ வரைஞ்சி கொடுத்தலம்மா அதில் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடுச்சு, ஸோ நீ தான் பணம் தர்ற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஹீரோயின் அந்த மேம் கிட்ட பேசி பார்க்குறா, பட் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா, என்னை நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து, சரி ஓகே விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹார்ட்லாம் போட்டு ஒரு காஃபி எடுத்து கொடுக்க உடனே ஹீரோயின், இது என்ன ஹார்ட் கோணமலம்லாம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே ஹீரோ, உனக்கு போட தெரியுமாடின்னு அசிங்கப்படுத்த ஹீரோயின், எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து போக ஹீரோ அவளுக்கு காஃபி போடுறதுக்கு சொல்லி கொடுக்குறான். உடனே ஹீரோயின், நீ கொஞ்சம் தள்ளி நில், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவன் உடனே ஷையாகி அங்கிட்டு திரும்பிடுறான். ஹீரோனும் அழகாக போட்டுட்டு அதை குடிச்சு பார்க்குறா, பார்த்தா வாய்ப்புலாம் நுர. இதை ஹீரோ தொடக்க போக உடனே ஹீரோயின் அவன் கண்ணத்தில் கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறான். ஹீரோ ஐயோ யாராவது பாத்திர போகிறாங்க அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறான். ஹீரோயினே இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அந்த ஸ்பை வேலை பார்க்கறதுக்காக ஒத்துக்கிறான் பேங்கு கிட்ட. அவங்க சார் என்னன்னா 108 ரூல்ஸ் போடுறாங்க, இது என்னடா நமக்கு வந்த சோதனை, சரி நம்ம பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கு எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, உங்களோட பில்லை பே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் யாருன்னு பார்த்தா பேங்க், ஹீரோக்கு முன்னாடியே பேங்க் போய் பணத்தை ஃபுல்லாக கட்டிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் வந்து பேங்கு கிட்ட தேங்க்ஸ் சொல்லலான்னு வர பார்த்தாவும் பயங்கர சரக்கு, ஐயோ இப்படியே விழுந்துட போறான்னு சொல்லிட்டு அவனை ஒரு டாக்ஸி பிடிச்சி ஹீரோயின் ரூமுக்கு கொண்டு போய் விட போக யதார்த்தமாக தடுக்கி ஹீரோயின் மேலேயே பேங்க் விழுந்துடுறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண, என்ன ப்ளீஸ் நான் ஆல்ரெடி வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன் என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறா. பேங்கும் கொஞ்சம் சோகமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நேராக வந்து ஹீரோட ரூம் கதவை தட்டுறா, ஹீரோவும் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஹீரோயின் அழுதுகிட்டே அவனை ஹக் பண்ணுறா. ஓகே ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஆறுதல் பண்ணுறான். மறுநாள் நேரம் போயிட்டு பேங்கை பார்த்து, இந்தா நீ அவளுக்காக கட்டின பணம் இந்த ஏடிஎம்ல இருக்கு, இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பாஸ்வேர்டை சொல்ல பேங்க் வந்து, நான் ஹீரோயின் கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ உடனே ஹீரோ, அப்போ நீ தான் அவளை ஏதோ பண்ணியிருக்க, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க பேங்க் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அங்கேருந்து கிளம்ப போக உடனே பேங்க் வந்து கையை பிடிக்கிறான். உடனே ஹீரோ, ஒழுங்காக இனிமேல் அவகிட்ட வர்றத வேலையை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் ரூமில் இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின், இந்தாடா நீ வந்து அவங்ககிட்ட கொடுத்த பணம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க உடனே ஹீரோ, ஏதிரி உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, என் மேலே தான் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்களே இப்போ அதை வாபஸ் வாங்கிட்டு எனக்காக நீ ஒர்க்கும் கொடுத்து அதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹாப்பி ஆகிறா. அப்போ ஹீரோவும் செம ஹாப்பி. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி இந்த வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா ஹீரோவை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. அவங்களுக்கு செம்மையாக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுக்க ரெண்டுலாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பாத்திரம் கழுவுறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், ஏண்டி நம்ம லவ்வை பற்றி வீட்டுக்கு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ஹீரோயின், எங்கள் அம்மா என்ன அடிப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அங்கே அடி உள்ள சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட தம்பி, யாரோ ஒரு நம்பரை ஸ்வீட் ஹார்ட்னு சேவ் பண்ணி வச்சிருக்கானோ, அதனால அவங்க அம்மா வெளி வெளின்னு வெளுக்க ஹீரோ கிட்ட வந்து, மாமா மாமா என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ஹீரோ, நீ என்ன கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி, மாமா ப்ளீஸ்ரா என்னை காப்பாத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து காப்பாற்றி விட்றான். கொஞ்ச நேரத்துலேயே
ஹீரோயினோட தம்பி மாமா பசிக்குது அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஹோட்டலில் கூட்டிட்டு போகிறான். அங்கே போயிட்டு ஹீரோயின் கேட்குறான், அம்மா நீ எங்கே தூங்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ உடனே உன் ரூமில் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ அம்மா பார்த்தாங்க என்னை சாவடிச்சிருவாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்கிறான் எங்களோட பழைய வீடு இருக்குல்ல அங்கே என்னோட ரூமை க்ளீன் பண்ணி அங்கே தான் தங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்து ஹீரோக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹீரோயின் சரி நான் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் உடனே எங்கே என் ரூமுக்கு வந்துட்டு அவள் அசால்ட்டாக உன்னை விட்டுவானா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணி கிஸ் பண்ண போக, அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. தப்பிச்சு உங்களுக்கு வந்து ரெண்டு பிரிஞ்சு வேலை பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் ஹீரோயினோட அம்மாவுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துடுச்சு. அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தவங்க டக்குன்னு ஹீரோயினோட தம்பியை கூப்பிட்டு இங்கே வாடா அவங்க இருக்குள்ள என்னமோ நடக்குது என்னென்னு ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோயினோட தம்பியும் அப்போ நீங்கள் என் ஃபோனை கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி போய் தோலைன்னு ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ சாரி மாமா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னோடய ஸ்வீட் கார்டு யாருன்னு கேட்டு அடிச்சிங்கல்ல, ஆனால் மாமா சரி அக்காவோட ஸ்வீட் கார்டு மாமா தான் அப்படிங்கிற மாதிரி மாட்டி விட்டுடுறான். நெக்ஸ்ட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறான், அம்மா கோல்டன் கேக் பண்ணி தரேன் நீங்களே எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோயினோட அம்மா உங்களுக்கு இது போதும் தின்னுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினோட அப்பா ஐயோ நான் இல்லைப்பாங்கிற மாதிரி அங்கேருந்து நழுவி போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துலயே அங்கேருந்து ஹீரோயினோட தம்பி வந்து மாமா என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் மறந்து போய் சாப்பிட்றேன்டான்னு சொல்லி பார்க்க அப்படியே திரு திருன்னு முழிக்கிறான். உடனே ஹீரோயினோட தம்பி அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஐயோ என்ன பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க, உடனே ஹீரோயினோட அம்மா ஏன்டி நீ என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் சொல்றான் உங்களுக்கு தான் பிடிக்காதுலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது மற்ற பையனா தாண்டி பிடிக்காது, இவெல்லாம் இவ்வளவு பெரிய நல்ல பையன், இப்படி ஒரு பையனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் நீ என்ன ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் செம்ம ஹாப்பி. நெக்ஸ்ட் ஹீரோ வந்து ஊர்ல இருந்து கிளம்ப ஹீரோன் வந்து வழி அனுப்பி விட்டுட்டு போறான். இந்த வெக்கேஷன் பிளான்ல வந்து ஜிங்கு ஊர்லேருந்து வந்திருக்கான் இல்லையா, அதனால பார்ட்டி வைக்கலன்னு சொல்லிட்டு ஜிங்கு கீக்கி ரீனா ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோயின் எல்லாரும் செம்மையா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கீக்கி வந்து கேட்குறான், இப்பயாவது நம்ம லவர் மாதிரி ட்ரீட் பண்றான்னாடி அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்த்து ஆமா இல்ல என்ன லவர் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டான்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, மறுநாள் வந்து ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோன் அப்படியே ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ண, உடனே ஹீரோ என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ஹீரோயினும் கொஞ்சம் கூட அசராம எனக்கு குளிர்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ற மாதிரி போக, ஹீரோ உடனே இந்த ஐரடி போயிட்டு உனக்கு ஜாக்கெட் வாங்கிட்டு வரேன்னு அங்கிருந்து கடைக்கே ஓடுறான். ஹீரோயின் சம்மகாண்டா ஆயிடுறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லைப்ரரிக்கு வராங்க. அங்க வந்து அவனுக்கு நேரம் அப்படியே ரொமான்ஸ் பண்றதா புக்கை தேட, உடனே ஹீரோக்கு இது புரிஞ்சிருது. உடனே ஹீரோவும் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி வந்து நீ தேடுற புக்கு இதுதானே அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துட்டு போக, ஹீரோயினுக்கு செம்ம மொக்கையாடுது. அதுக்கப்புறமா ஹீரோவை கூப்பிட்டு ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறா, நம்ம ரெண்டு லவ் பண்ணுறோம்ல ஏன் நீ நான் லவர் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிற, என்னை குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அப்படியாடி செல்லக்குட்டியும் சின்ன மண்டைக்குள்ளே இவ்வளோ விஷயம் ஓடுதா எனக்கு இது புரியலடி சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு தான். அதுக்கப்புறமா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய இடத்துக்கு போகிறாங்க, செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஹீரோயினுக்கு லேட் ஆகிடுது. பார்த்தா ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சரி ஓகே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ ரூமில் வந்து தங்குறதுக்கு ஒத்துக்கிறா. அங்கே போய் பார்த்தாக்கா ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒத்து இருப்பான் இல்லையா, ஒரு ஸ்பை வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதோட அப்ளிகேஷன் இருக்குது, அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண, ஹீரோ உடனே சேச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க. அங்கே வந்து ஹீரோயினும் ஹீரோவும் தனித்தனியாக தூங்க, ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உடனே ஹீரோ நீ என் கூட வந்து தூங்குடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோக்கு இங்கே வரே பதறுது, பதட்டத்தில் தண்ணியெல்லாம் குடிக்க, உடனே ஹீரோயினு நீ ரொம்பலாம் யோசிக்காத சும்மா பக்கத்தில் மட்டும் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் நகர்ந்து போகிறான். அங்கே போயிட்டு அவள் கூட படுத்திருக்கும் போது ஹீரோயினோட கையை வந்து ஹீரோ பிடிச்சிக்கிறான். அப்போ அவளுக்கு பயங்கரமாக ஹார்ட் பீட் அடிக்குது. உடனே ஹீரோயின் வந்து ஏன் உனக்கு இவ்வளோ ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சு மேலே கை வச்சு பார்க்க, அவனுக்கு இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிருது. இதோட இந்த நைட்டு முடியுது. ஹீரோவும் ஒரு கம்பெனிக்காக ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த கம்பெனியில் ஹீரோக்கு முன்னாடியே வேற யாரோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் திருடி வித்துடுறாங்க. அதனால ஹீரோ மேலே தான் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேங்கோட கம்பெனி மேலேயும் இந்த பேர் வந்துருது, அதாவது இவங்க ரெண்டு தான் டீல் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் தெரிய, சரி நம்ம இதுதான் தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு பேங்க் கம்பெனியில் உள்ளவங்க ஹீரோவை வந்து அதுலேருந்து வெளில வந்து எடுத்துடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை போய் பார்த்துட்டு நிறைய ஆறுதல் சொல்லி ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெளில வந்ததுனால ஹீரோட அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிரூபணம் ஆயிடுது. அதை கேட்டு ஹீரோக்கு செம்ம ஹாப்பி. ஹீரோ தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கல இல்லையா, வேற யார் எடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்குள்ளதான் அவனோட கம்ப்யூட்டர்ல வந்து பார்க்குறான். அப்போ வந்து டாங் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி டாங்க போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். பேங்க் வந்து ஹீரோனை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் நார்மலாக இருப்போம் பழையபடி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோட அப்பாவுக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுது, அதனால பழையபடி அவங்க வீட்டுக்கு வர. அப்போ ஹீரோ வந்து திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மாடியிலேருந்து கை காட்டுறா. அதை பார்த்து ஹீரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்திருப்பான், அப்போ இவனும் இதே மாதிரி மாடியிலேருந்து பார்த்துருப்பான், அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்.
ஹீரோயின் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணும்போது ஹீரோ ஹீரோயின் கீழே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க அப்பா அம்மாலாம் வந்துடுறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த அட்டை பாக்ஸுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு உட்காந்துங்க. யதார்த்தமாக ஹீரோவோட அப்பா அந்த அட்டை பாக்ஸை தூக்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. ஹீரோவும் என்னோடய காலை அடிபட்டுச்சு அதனால தான் கீழே உட்காந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோட அம்மாவுக்கு தான் ஒன்றும் தெரியாத டக்குனு போய் என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோனோட அம்மாவுக்கு புரிஞ்சுதுரு உடனே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோட அம்மாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அம்மா சொல்கிறாங்க என் பொண்ணு வந்து வேறொரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க நம்ம தான் சின்ன வயசுலேயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோட அம்மா அதனால என்ன கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரை மனசோட தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை என்னமோ ஹீரோனோட அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லையுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கிறா. அதனால ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரிங்கை போட்டு விட்டு இந்த ரிங் வந்து இப்போ நார்மலாக இருக்கலாம் ஆனால் இதை விட ஒரு நல்ல ரிங் உனக்கு எடுத்து போட்டு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண ஹீரோவும் ஹீரோயினும் செம்ம ஹாப்பி. இந்த விஷயம் ஹீரோட அம்மாவுக்கு தெரிய வர அவங்களும் செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. மறுநாள் ஹீரோ போயிட்டு ஹீரோயினை சாப்பிட கூப்பிட்றான். பட் அவள் கோச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறான். உடனே ஹீரோ என்னாச்சுடி அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ ஏன் அப்ராடு போகலன்னு சொன்ன என்னால் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாண்டி என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் சொல்கிறான் நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் நீ இப்போ எனக்காக உன்னோட கெரியரை நீ எப்பயுமே விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் அப்ராட் போறதுனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பார்ட்டி கொடுக்க அவன் ஃப்ரெண்ட்ல ஒரு தரப்பாளையா கூடவே ஒருத்தன் அவன் பயங்கரமா அழுகுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்து ஹீரோனை ஹக் பண்ணி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். இப்படியே அவன் அப்ராட் போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் ஃபுல் டைம் வீடியோ காலில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சில நேரம் ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது தூங்கிடுவான். பட் ஹீரோயின் மட்டும் தூங்காம அவனை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே உட்காந்துக்குவான். ஹீரோவோட பர்த்டே ஹீரோனோட பர்த்டே எல்லாமே வீடியோ காலிலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளே நம்ம ஹீரோயினுக்கும் கிராஜுவேஷன் டே வந்துடுது. அன்னைக்கு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி பண்ணி பார்க்குறா. பட் அவங்ககிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே இல்லை. அதனால சோகமாயிடுறா. கொஞ்ச நேரத்துலேயே கிராஜுவேஷன் டே எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் தான் எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்க என்னடா அது ஏதோ பழக்கப்பட்ட முகம் மாதிரி இருக்கேன்னு பார்த்தாக்க நம்ம ஹீரோ தான் வந்து நிற்கிறான். ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஹீரோனை கிஸ் பண்ண இப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு போக ஹீரோ கேட்குறான் அம்மா தட்டை பாக்ஸில் என்னடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க ஹீரோ வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரிங் வச்சுருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் செம்ம ஷாக்கு. உடனே ஹீரோவும் நிறைய காதல் டைலாக்லாம் சொல்லி ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயின் இன்னும் அதை வாங்கி போட்டுக்கிறான். உடனே ஹீரோ வந்து உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் சொல்கிறான் பாத்தியா நான் ஆல்ரெடி 2 மோதிரம் போட்டிருக்கேன் இன்னும் நீ 30 மோதிரம் கொடுத்தா கூட நான் போட்டுக்குவேன் எனக்கு அந்தளவுக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி நடக்குது. அதனால அவங்க ஸ்கூலுக்கு எல்லாரும் போக அங்கே போயிட்டு அவங்க சார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சார் சொல்கிறாரு எனக்கு அப்போவே தெரியுண்டா அவங்க ரெண்டுக்குள்ளே ஏதோ இருக்குன்னா நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி என்னை ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ ஹீரோலாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாரும் போக சார் மட்டும் ஹீரோனை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. உனக்கு ஒன்று தெரியுமா நீ வந்து ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுக்க போகிறேன்னு நினச்சி ஹீரோ ஆர்ட்ஸ் குரூப் எடுக்க வந்தான். ஆனால் நீ சயின்ஸ்ன்னு சொன்ன உடனே தான் அவன் மாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து அப்போயே எனக்காக அவ்வளோலாம் ட்ரை பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோ கிட்ட வந்து பேங்க் வந்து பேச ஹீரோவும் பேங்க்கும் பேஸ்கெட் பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. லாஸ்ட்டாக பேங்க் சொல்கிறான் நீ எப்படியாவது ஹீரோனை பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போக ரெண்டு நெக்ஸ்ட்டு ஹீரோவும் ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்களோட கிளாஸ்ல வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவங்களோட பழைய மெமரிஸ்லாம் நிறைய வந்து போகுது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்ல. ஹீரோ வந்து ஒரு வாட்டி ஹீரோனோட பேரை வந்து பெஞ்சில் எழுதியிருப்பான். அதையெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே நடந்து வெளில போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட ஸ்கூல் லைஃப்பில் ஒரு ஹீரோயின் இருந்திருப்பாளே அந்த ஹீரோயின் வந்து அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் மட்டும் இல்லை இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன ட்ராமா போடணுங்கிறத யோசிக்கிறேன். ஒரு 2 டேஸில் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ.